நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாகூர் கோயில் அருகே ஆசாரி பள்ளம் காந்தி காலனியைச் சேர்ந்தவர் தான் 45 வயது பெண். இவரது கணவர் பெயிண்டிங் வேலை செய்கிறார். இந்த தம்பதிக்கு கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு மகளும் 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் உள்ளனர். போதிய வருமானம் இல்லாதால் குடும்பம் வறுமையில் வாடியது. இதனால் அக்கம் பக்கத்தினர் பலர் உதவி செய்தும் வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் 45 வயது பெண்ணுக்கு வாரந்தோறும் சில உதவிகளையும் செய்து வந்துள்ளது. இதனால் அந்த குடும்பத்துடன் மிகவும் பாசமாக இருந்துள்ளார் அந்த பெண். மேலும் அந்த குடும்பத்தினருடன் பல நாட்களையும் அந்த வீட்டிலேயே கழித்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 45 வயது பெண்ணுக்கு உதவி செய்து வந்த வீட்டிலிருந்த சுமார் 21 வயது இளைஞரை திடீரென காணவில்லை. பல்வேறு இடங்களில் தேடி பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த பகுதி மக்கள் இருவரும் கையில் பையுடன் நாகர்கோயில் சென்றதை பார்த்துள்ளனர். இது தொடர்பாக பிள்ளையின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 45 வயது பெண்ணிற்கும் அந்த இளைஞனுக்கும் கள்ளக்காதல் இருப்பது தெரிய வந்துள்ளது. அடிக்கடி அந்த இளைஞனின் வீட்டிற்கு சென்று வரும் அந்த பெண் பல நேரங்களில் அவருடன் உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளார். அதேபோல் இரவு நேரம் வந்துவிட்டால் தனது மகள் மகனை அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கும் கணவரை இன்னொரு உறவினர் வீட்டுக்கும் கட்டாயப்படுத்தி அனுப்பிவிடுவாராம். அதன் பிறகு கள்ளக்காதலான அந்த கல்லூரி மாணவருடன் வீடியோ காலில் விடிய விடிய பேசுவார்களாம். இதை அறிந்த பெண்ணின் மகள் கண்டித்து உள்ளதாகவும் மகளை சமாதானப்படுத்தி தாய் கள்ளக்காதலை தொடர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அந்த பெண் வீட்டிற்கு டைல்ஸ் போட வேண்டும் என்று கூறி ஒருவரிடம் 25,000 ரூபாயும் பலரிடம் 2,000 தொடங்கி 3,000 ரூபாய் வரை மொத்தம் 30,000 வரை வாங்கிவிட்டு அந்த இளைஞருடன் தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.